रामानुजया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनिक्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदन्ध्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तां हृदयनुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीसदगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं सर्वाव्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாரென்றும் அருவினிய வன்பொருளென்றும் அருமறை வளர்ந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் மனத்தாலும் எதும் குறைவிதேன் இந்த சடகோகன் பாதங்கள் யாமுடையப்பட்டு எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த வேதம் செய்தார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா பாண்டி கடும் தோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொய்வாழ் வளர்த்தை கத்தாய் ராமானுதன் கவிரை நிலையும் மெய்யாமியர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடர்ந்து தத்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்தாரக்கிரமாத் வியாகுருவன் நிகமாந்தலக்கணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹுதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஹஸ்தம் சகபாஷ்யகாரம் சகாதி ராமானம் அஹம் பிரபத்யே. திருவண்ணகளிலே எழுந்திருக்கிறான் தன்னொப்பார் இல்லப்பன் என்பதாக அவனுடைய திருநாமத்தை ஆழ்வார்தாமே சாதிக்கிறார். ஒப்பிரியப்பன் தனக்கு சமமானவன் இல்லாதவன் அப்படிப்பட்டவனுடைய ஒரு பரம கருணை தான் நமக்கு என்றுமே கதியாக இருக்கக்கூடியது. திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் கண்ணன் இன்னருடைய கண்டுகொன்மின்கள் கைதவமே என்பதாக ஆழ்வார் சாதித்தார் என்று பார்க்கிறோம். திருவிண்ணகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன்தான் பரமரக்ஷகன். அவனுடைய இன்னருள், அவனுடைய கருணை தான் நமக்கு தேவையானது என்பதும், அதுபோல திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் புகர்கோள் கீர்த்தியெல்லாம் இல்லை யாவருக்கும் புண்ணியமே என்பதாக, அதை தவிர வேறு உபாயம் நமக்கு கிடையாது என்றும் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை நமக்கு சாதித்துக் கொண்டு வருகிறார். திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் அவனுடைய கருணையை நாம் அணுக வேண்டும், நம்ப வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அகடித கடனா சாமர்த்தியமுடையவன், சர்வ ரக்ஷகன், பல விருத்தமான வஸ்துக்களை தான் வைத்து ரட்சிப்பவன். யாரு சிறந்த ரட்சகனோ அவனைத்தானே ஆட்சியிக்க வேண்டும். புகழ்கொள் கீர்த்தியெல்லாம் இல்லை அவருக்கும் புண்ணியமே என்பதாகத்தானே சாதிக்கிறார். அதனால அவனுடைய அந்த ரக்ஷகத்துவ பிரகாரத்தை நாம் அனுசந்திக்கும் போது பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை நாம் ரட்சிக்கிறவன் என்பதாக காண்பித்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது ஏழாவது பாசுரம். பரம் சுடருடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய் பரந்தும் தோன்றியும் நின்றும் கை தவங்கள் செய்தும் இன்னொரு சிறங்களால் வரங்கும்
திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் வரங்கள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் வன்சரணே. எம்பெருமான் பரம் சுடர் உடம்பாய், அதாவது மிக பிரகாசிக்கக்கூடிய திவ்ய மங்கள திருமேனியோடு கூடியவர். அதே எம்பெருமான் அழுக்கு பதிந்த உடம்பாய் என்பதாக இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய தோஷம் உள்ள சகல வஸ்துக்களையும் தன்னுடைய உடம்பாக கொண்டவன், எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பவன். எம்பெருமான் மறைந்திருப்பவர், எம்பெருமான் தோன்றும்படி இருப்பவர், எம்பெருமான் நிறையாக நின்று இருப்பவர், எம்பெருமான் தான் நிற்பது தெரியாதபடி மாயங்கள் செய்யக்கூடியவர். இப்படியெல்லாம் பரஸ்பர விருத்தமாக இருக்கக்கூடியவர். நித்த சூரிகள் எல்லாம் தன்னுடைய தலைகளாலே தொடரக்கூடிய எம்பெருமான் திருவிண்ணகர் சேர்ந்தவிரான். அவனுடைய திருவடிகள் இல்லாமல் நமக்கு வேறு ரட்சகம் எதுவுமே கிடையாது, வேறு உபாயம் எதுவுமே கிடையாது. எம்பெருமான் திருவடிதான் உபாயம் என்பது மாத்திரமல்ல, எம்பெருமான் திருவடி தவிர வேறு உபாயம் இல்லை என்பதாக விஷயத்தையும் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். அழகான விஷயம் என்ன கேட்டா, வரங்கள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் வன்சரணே. யாவர்க்கும், மொத்த பேருக்கும், எல்லாருக்கும், ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும், எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்திலே மாத்திரம் இல்லை, எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் வன் சரண் அப்படின்னா திருடமான உபாயமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். எம்பெருமான் திருடமான உபாயமானவன் என்று தெரிந்து கொண்டால் மட்டும் போறார். எம்பெருமானை தவிர வேறு உபாயம் கிடையாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம். எல்லாமே அப்படித்தான். அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், அனன்யார்க சேஷத்வம், அனன்யோபாயத்வம், அனன்ய அர்த்தித்வம், இதெல்லாம் நமக்கு வேணுமா? அனன்ய சேஷத்வம், அனன்யோபாயத்வம், அனன்ய புருஷார்த்தத்வம். அதாவது எம்பெருமானுக்கு நான் தாசன் தெரிந்து கொண்டால் போறாது, எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் தாசன் இல்லை அப்படின்னு தெரியும். எம்பெருமானே எனக்கு உபாயம் என்று தெரிந்து கொண்டால் போறாது, எம்பெருமானை தவிர வேறு உபாயம் கிடையாது என்பதையும் தெரிந்து கொள்ளும். எம்பெருமானை அடைவதே புருஷார்த்தம் என்பது மட்டும் போறாது, எம்பெருமானை தவிர வேறு எதுவும் எனக்கு புருஷார்த்தமாக ஆகாது, நான் அடைய வேண்டிய பலனாக ஆகாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? தான் அனன்ய சேஷத்துவம் முதலானதாக சொல்லுகிறார். ஏன் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்படி தெரிந்து கொண்டால்தான் நமக்கு அந்த பரம புருஷார்த்தம் என்பது கிடைக்கும். வேறொருவருக்கு நான் உரியவன், வேறொருவருக்கு நான் சேஷன் அப்படின்னா அப்போ அவனே உபாயமாகலாமே என்பதாக ஆகும். வேற யாரும் எனக்கு உபாயமாக முடியாது என்றால் வேற யாருக்கும் என்னுக்கும் சம்பந்தம் கிடையாது, வேற யாருக்கும் நான் உரியவன் அல்ல, எம்பெருமானுக்கு உரிய வஸ்து, அதனால எம்பெருமான் தான் எனக்கு உபாயமாக முடியும். ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கும் போது அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற, உபாயத்துவம் என்பது எம்பெருமானே உன்னிடம் இருக்கக்கூடிய உபாயத்துவம் என்பது சுவாவம் அப்படிங்கிற, உனக்கு இயல்பானது அது. உபாயோபேயத்வே அதிக தவ தத்துவம் நது குணவு அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய குணங்கள் இல்லது, எம்பெருமானே இதுதான் எம்பெருமானுடைய சுரூபம்னு வச்சுக்கணுங்கிறார். ஏன் அப்படின்னா, நீயேதான் உபாயம் அப்படிங்கிறது, அதாவது எம்பெருமான் யாரு அப்படின்னா சிம்மன் நாராயணன் எம்பெருமான் அப்படின்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சிவநாராயணன் எங்க இருக்கான், சிவியுண்டு லோகத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் எம்பெருமான் இருக்கானே அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் தான் நமக்கு உபாயமானவன் அப்படின்னு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ரீதியில. ஆனால் உண்மையில என்ன கேட்டானா, எம்பெருமானை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கும் போதே அவனுடைய சுவாவத்திலேயே அவனுடைய சொரூபத்திலேயே சுரூப நிரூபகம் போல சேர்ந்திருக்கக்கூடியது இந்த உபாயத்வம் என்பது. அதுக்கு காரணம் பக்தர் சாதிக்கிறார், சமுத்திஷ்ய ஸ்ரீமானு இது வததி வா கௌபநஷதி அப்படிங்கிற. எம்பெருமான் எந்த காரியத்தை செய்தாலும் அதுல பிரதான பலியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நிச்சுப்போம், சிருஷ்டிச்சானா அதனுடைய முக்கியமான பலன் பிரதான பலனாருக்குன்னா எம்பெருமானுக்கு தான். ஏன்னா லீலாரசன் ஜெகத்தை சம்ஹாரம் பண்றான் அப்படின்னா அதனுடைய முக்கியமான பலன் யாருக்குன்னா எம்பெருமானுக்கு தான், ஏன்னா அது ஒரு லீலாரசன். மோட்சம் கொடுக்கிறான் அப்படின்னா அதனுடைய முக்கியமான பலன் யாருக்குன்னா எம்பெருமானுக்கு தான். ஏன்னு கேட்டா அவனுக்கு தானே கைங்கரியம் எல்லாரும் பண்றோம், பகவத் பிரீதி என்பது தானே பலனா இருக்கு. அதனால ஜெகத் சிருஷ்டியாகட்டும், ஜெகத் ரட்சணமாகட்டும், ஜெகத் சம்மகனமாகட்டும், மோட்சம் கொடுக்கறதாகட்டும்,
எல்லாத்திலையும் முக்கியமான பலன்கிறது எம்பெருமான் கிட்டதான் போறது. அதுக்கப்புறம் அப்பிரதமான பலன் தான் நமக்கு வருது. ஒரு எஜமானன் வேலைக்காரன் மாதிரி, வேலைக்காரன் எஜமானுக்கு வேலை செய்வான், அவனுக்கு பலன் கிடைக்கும், மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குமா இருக்கும். ஆனா முக்கியமான பலன்கிறது எஜமானுக்கு தான் போகும். ஏன்னா இவன் வேலை செஞ்சு அவனுடைய காரியத்தை தான் இவன் சாய்த்து கொடுக்குறான், இவனுடைய காரியம் இல்லையே. வேலைக்காரன் வேலை செய்து செய்து அதனாலே எஜமானுடைய காரியத்தை சாதித்து கொடுக்குறான், இவனுக்கும் அந்த சம்பளங்கிறது கிடைக்கிறது, அப்படிதான் வரும் இல்லையா. அந்த ரீதியிலே ஏ பிரதான பலங்கிறது எம்பெருமானுக்கு மாத்திரம் தான் பொருள். இப்போ சமுத்திஷ்ய தனக்காக தான் எம்பெருமான் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்னு. இப்படி எம்பெருமான் எல்லாம் தனக்காகவே செய்கிறான் தனக்காகவே செய்கிறான் அப்படின்னு ஆகும்போது அப்போ உபாயமும் எம்பெருமான் தான் ஆகணும். ஏன்னா உபாயோபேயப்பே ததிக தவ தத்துவம். அப்போ அதுவும் எம்பெருமானுடைய தத்துவத்திலேயே சேர்ந்து போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் தனக்காக செய்கிறவன் என்னை கூட்டுக்கிறதையும் தனக்காக தான் செஞ்சுக்கணும், எனக்கு மோட்சம் கொடுக்கறதும் தனக்காக தான் செய்யணும். மொத்தமாக அவனுக்காக தான் வருது. இப்போ எனக்காக ஒரு பலன் எம்பெருமான் செய்கிறான், எனக்காக ஒரு காரியத்தை எம்பெருமான் செய்கிறான் என்னுடைய நன்மைக்காக அப்படின்னு இருந்தால் அப்போ வந்து நான் போய் எம்பெருமானை உபாயமாக வைக்க வேண்டும், இவ்வாறு சொல்லணும். நான் ஏதாவது உபாயம் செய்யணும் அப்படின்னு ஆகணும். எம்பெருமான் இல்லை வேற ஏதாவது உபாயத்தை நான் செஞ்சு நான் முக்காவாசி. ஆனால் அப்படி இல்லை, எம்பெருமான் தனக்காக செய்கிறோம்னா தனக்காக செய்கிறவர்கள் எல்லாத்தையும் தனக்கு தானே செய்து கொள்வார்களோ. அதனால நமக்காக எம்பெருமான் உபாயம் ஆகிறான் அப்படின்னு சொல்றதும் சாஸ்திரம் இல்லை. நம்ம வேற உபாயத்தை பற்ற வேண்டாம், எம்பெருமானே உபாயமாக இருக்கிறான், எம்பெருமானாக உபாயத்தை பற்றி கொள்ளலாம் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மொத்தமே எம்பெருமான் தனக்காக செய்யற மாதிரி அவன் நம்மளை கூட்டுவான், அதுவும் தனக்காக கூட்டுவான். அதனால உபாயப்பம் உபயப்பம் எல்லாமே அவனுக்கு சுபாவம் தான், அவனுக்கு சொரூபத்திலே சேர்ந்துடும் மொத்தமுமே என்பதனால் சாதிக்கிறார். அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா வேற உபாயம் கிடையாது, வேற ஒருத்தர் சேர்க்கை கிடையாது, வேற புருஷார்த்தம் கிடையாது. அதை இந்த பாசுரத்துல திடமாக ஆழ்வார் சாதிக்கிறார். பரங்கொள் பாதமல்லால் இல்லை, எம்பெருமான் திருவிழிநகர் சேர்ந்த பிரான் எம்பெருமான் இருப்பான், அவனுடைய பாதம் திருவடியானது வரங்கொள் பாதம். வரங்கொள்ள சிரேஷ்டமான அர்த்தம், மிக உயர்ந்ததான அப்படின்னு அர்த்தம். அது அதாவது அழகா சாதிக்கிற தேவானாம் தானவானாம் சாமானியம் அதிதெய்வதம் என்கிறபடியே அத்தியந்த ஹீனனும் கிட்டலாம்படியான சைத்தியத்தை உடைத்தான அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திருவிடிக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஆசிரியக்கலாம். அத நித்தியசூரியனும் ஆசிரியப்பார்கள், இந்திராதி தேவர்களும் ஆசிரியப்பார்கள், பிரம்மாதிகளும் ஆசிரியப்பார்கள், மனுஷர்களும் ஆசிரியப்பார்கள், நம்மை போன்றவர்களும் ஆசிரியப்பார்கள். எல்லாரும் போய் சிவன் நாராயண சரணம் சனம் பிரபத்தேன் வந்து விழுவார்கள். அப்படி எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியது, அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமையா சிரேஷ்டம் உயர்ந்தவர். சிரேஷ்டம்னா பெருமை மிக்கது, வரம்னா பெருமை மிக்கது என்கிற அர்த்தத்தில் இருக்கு. அத்தியந்த ஹீனரும் கிட்டலாம்படி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்கு அது உபாயம் ஆகாது, நாம் போய் எம்பெருமான் திருவடியை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தா பரவாயில்லை, அப்படியெல்லாம் இல்லையே. அதனால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த திருவடிகள் தான் நமக்கு உபாயமாகும், வேறு உபாயம் கிடையாது என்பதாக சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் சொல்ல எம்பெருமானுடைய விபூதியிலே விருத்தமான விஷயங்கள் எவைன்னு பார்த்தால் பரம் சுடர் உடம்பாய் அழுக்கு பதிந்த உடம்பாய், அழுக்கு பதித்த உடம்பாய் என்று சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு இரண்டு விதமான சரீரம். ஒன்று என்னன்னு கேட்டா எம்பெருமான் சங்கல்பத்தினாலேயே எடுக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகங்கள் திருமேனிகள், எத்தனையோ திருமேனிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெகத் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம் தான், ஏன்னா எல்லாவற்றையும் அந்தரியாமையாக உள்ளுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் ஆளுகிறாங்க. எப்படி ஆனால் நம்ம சரீரத்துக்குள்ளே நாம் இருக்கோமோ, இந்த சரீரம் என்னுடையதுன்னு அதை ஆண்டு கொண்டு இருக்கிறோமோ, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால ஜெகத் சர்வம் சரீரம் தே என்று சொல்லுகிற கணக்கிலே எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக ஆக இதுவும் சரீரம் தான். எம்பெருமானின் சங்கல்பத்தினால் ஒரு திவ்ய திருமையன் எடுக்கிறாங்க, அதுவும் சரீரம் தான். இது ரெண்டுத்துக்கும் தான் எத்தனை வித்தியாசம். ஏன்னா ஒண்ணு பரம் சுடர் உடம்பாய், ஒண்ணு பரம் சுடர் உடம்பு பரஞ்சோதி அப்படின்னு சொல்லணும். வேதத்துல பரஞ்சோதி அப்படின்னு சொல்லும் அந்த திவ்யமங்கல திருமையை இருக்கு இல்லையா விக்கிரகம், அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் பரஞ்சோதிகி அப்படின்னு சொல்லும். ரொம்ப உயர்ந்தமான ஜோதிஷ் என்ன, ஜோதிஷ்னா தேஜோமயமாக பிரகாசிக்கக்கூடியது. எப்பவுமே
இந்த சரீரத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமானது தேஜஸ்தான சரீரம் தான், பல 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 பிரகாசிக்கிறது இல்லை. அந்த பிரகாசம் இருந்தாலே அது ஒரு தனி பெருமை தான். ஏன்னு கேட்டால் நமக்கெல்லாம் ஒரு பிரகாசமும் கிடையாது. என்ன பிரகாசம் இருக்கு நம்ம சரீரத்தில்? ஒன்றும் இல்லாத மின்மினு பூச்சி கூட மின்னும், ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சரீரத்தில் வெளியில் பிரகாசம் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்தி போவோமே தவிர இந்த சரீரத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் எம்பெருமானுடைய சிந்தனைங்கிறது அந்த பிருத்திவி ஜலம் தேஜஸ் இந்த மூணில் பார்த்தா தேஜஸ் தான் உயர்ந்தது, பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னாலே. அப்புறம் ஆகாசம் வாயுன்னு எடுத்து பார்த்தா இது ரெண்டு கண்ணுக்கு தெரியாது, அதனால அந்த திருமேனி எடுத்து பிரயோஜனம் கிடையாது. அதனால திருமேனியிலே உயர்ந்த திருமேனி அப்படின்னு பார்த்தா தேஜோமயமான திருமேனி தான் இருக்க முடியும். எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது நிரவதிக தேஜோமயமான திருமேனி, ஆச்சரியமான ஒளியோடு கூட அளவில்லாத தேஜஸாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திருமேனி, அதான் பரம் சுடருடம்பாய். அதனால எம்பெருமானை தேஜஸ் தேஜஸ்ன்னு சொல்றதெல்லாம் அவனுடைய திருமையினே அப்படி இருக்கிற வழியினாரு அப்படிங்கிறது. பரன் சுடர் அப்படின்னு சொல்லப்படினாலும் அந்த திருமையில எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் மிக உயர்ந்தது, மிக உயர்ந்ததாக பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப பகவத் ராமானுஜர் சாதிக்கிற மாதிரி ஸ்வாபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்த திவ்யாத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. எம்பெருமான் திவ்ய ரூபம், திவ்ய மங்கள விக்கிரகம், ரூபம்னா திருமே. எப்படி இருக்கீங்க கேட்டா, சுவாபிமத அனுரூப ஏக ரூப. சுவாபிமத தனக்கு ரொம்பவும் இஷ்டப்பட்டதாக இருக்கு, அனுரூப எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கு, ஏக ரூப ஒரே ரூபமாக இருக்கு, மாறாமல், அதாவது விகாரங்கள்லாம் கிடையாது. நம்ம சரீரத்தில் எப்படி பெருத்து இடைச்செல்லாம் உண்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அச்சிந்தியா நம்மளால நினைத்து பார்க்க முடியாத அளவு திவ்ய அற்புத நித்திய நிரவத்திய பல குணங்கள் இருக்கு அந்த சரீரத்தில், எல்லாம் நித்தியமான குணங்கள், ஒரு தோஷமும் கிடையாது. அப்படி என்னென்ன குணங்கள்னா நிரதிசய ஔஜ்வல்ய நல்ல பிரகாசம், பல 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 பிரகாசம். நம்ம மனுஷர்களே ஒருத்தர் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு அழகான வச்சுக்கோங்க, பல பல பிரகாசிக்கிறார் அப்படின்னு நம்ப. அந்த மாதிரியாக எம்பெருமான் திருமேனி எப்படின்னு கேட்டால் சீனாமனை பற்றி சொல்லும்போது மத்தியானமே தீர்த்த தேஜகம் என்று சாதிப்பார் சீமா கிராமாயணத்தில். மத்தியான வேளையில் கூட அவருடைய பிரகாசம் தனியாக தெரியும். 12 மணிக்கு ஸ்ரீராமன் வெயிலில் நடந்து போனால் கூட அந்த வெயிலுடைய பிரகாசத்துக்கு மேலே இந்த திருமேனியுடைய பிரகாசம் தனியாக தெரியும். ஒரு பிரகாசமே நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படி நிறதிசையா ஔஜ்வல்ய சௌந்தர்ய இந்த நிறதிசைங்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சௌந்தர்யம்னா சொல்ல முடியாத அளவு சௌந்தர்யம், சௌகந்தியம்னா சொல்ல முடியாத அளவு நல்ல வாசனை, சௌகுமாரியம் அப்படின்னா சொல்ல முடியாத அளவு ஒரு மார்தவம் மிருதுத்தன்மை, லாவண்ய அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு அழகு, அதாவது கண்ணு அழகு காது அழகு மூக்கழுகுலாம் இருக்கட்டும், மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழகு. யௌவனா சொல்லி கூட மாறாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய யௌவனம் இளமை, இந்த மாதிரியான அனந்த கல்யாண குணகணங்களை கொண்ட ஒரு திவ்ய திருமேனி. எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தில் எப்படியானால் ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் முதலான குணங்கள்லாம் கொட்டி கிடக்கிறதோ அதுக்கு துளியும் குறையாமல் எம்பெருமானுடைய திவ்ய திருமேனியிலையும் சௌந்தர்ய லாவண்யா அப்படின்னு பல கல்யாண குணங்கள் கொட்டி கிடைக்கின்றன. சர்வகந்த சர்வரதன் எல்லாருக்கும் மொத்தம் இருக்கும். அதனால பரம் சுடர் உடம்பாய் சிரேஷ்டமான ஒரு உடம்பாக நிரதிசய தீப்தியுக்த சுத்த சத்வமய திவ்ய விக்கிரகசாலி ஆயி அப்படிங்கிறார். சுத்த சத்வமாக ரஜோகுணம்லாம் கிடையாது, தமோ குணங்கள்லாம் கிடையாது, அப்படி பிரகாசிக்கக்கூடிய ஆச்சரியமான திருமேனியை பற்றி சுவாமி ராமானுஜர் பல இடத்துல சாதிக்கிறார். சீபாஷ்யத்தில் சாதிக்கிறார், கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார், கத்தியத்தில் சாதிக்கிறார். அதுவும் ஒரு தடவை சொல்றது கிடையாது. எம்பெருமானுடைய குணங்களை சொல்வதற்கு கொஞ்சம் கூட சிரமமே பாராமல் சொல்லி 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 அனுபவிப்பார் ஸ்ரீமத் ராமானுஜர். அந்த மாதிரியான ஆச்சரியமான திருமேனியை உடையவன். அதே எம்பெருமானுக்கு இந்த ஜெகத் மொத்தமும் சரீரம் என்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த எம்பெருமானுக்கு அந்த திவ்ய மங்கள விக்கிரம் எதுவும் அது மாதிரி இதுவும் சரீரம் தான் சொல்லிட்டார். ஜெகத்துக்குள்ளுக்குள்ள இருக்கான்னு வெறுமை இருக்கான்னு இல்லை, உள்ள இருந்து அந்தரியாமையாக நியமனம் பண்ணிட்டு இருக்கான்னும் போது எப்ப நம்ம சரீரத்துக்குள்ள நாம இருக்கோமோ அந்த மாதிரி எம்பெருமான் கண்ட்ரோல் நியமனம் பண்ணிட்டு இருக்கான்.
ஜகத்தில் இருக்கக்கூடிய சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு. அதை பார்த்தோம்னா அழுக்கு பதித்த உடம்பாய், இந்த உடம்புல பார்த்தா அந்த திருமேனுக்கு நேர் எதிரா சகல தோஷங்களும் அங்க நிரவத்திய அப்படின்னா இங்க சாவத்திய ஒரே தோஷம், அங்க அனந்த கல்யாண குண அப்படின்னா இங்க அனந்த தோஷ, ஏகப்பட்ட தோஷம் இருக்கு இந்த சரீரத்துல. இந்த சரீரம் தான் சுகதுக்கத்துக்கு காரணமா இருக்கு என்று மாத்திரம் இல்ல, நிறதிசைய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகஞ்ச சௌகுமாரியா அப்படின்னா சொல்லு, அதுக்கெல்லாம் நேர் எதிராக பார்த்தோம்னா இங்க ஔஜ்வல்யம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த சரீரத்துல. அது இந்த லோகத்துல இருக்க பதார்த்தங்கள் என்ன இருக்கு, அது மாதிரி சௌந்தர்யம் அப்படின்னு என்ன இருக்கு நம்ம சரீரத்துல கிடையாதுங்கிறது ஒரு உதாரணமா சொல்றேன். ஒண்ணுமே இல்லாததெல்லாம் கூட தன்னுடைய சரீரமாக பகவான் வச்சுருக்கான். சௌகந்திய நல்ல வாசனை இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எத்தனையோ பதார்த்தங்கள்ல துர்கந்தங்கள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம் தானே. நம்ம சரீரத்தை எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள பார்த்தானா துர்கந்த வஸ்துக்கள் தான் மொத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு, சரீரத்துக்குள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மொத்தமுமே துர்கந்த வஸ்துக்கள் தான். சுகந்தங்கிறது இங்க பெயர் கூட கிடையாது, அதுக்காக தான் வெளியிலேருந்து ஏதேதோ சாதனங்கள்லாம் வாங்கி போட்டு எப்படியாவது இதில் வாசனை வர முடியுமா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா சரீரத்தினுடைய வாஸ்தவமான வாசனையும் பார்த்தோம்னா துர்கந்தம் தான் இருக்கு இங்கே. அந்த மாதிரியாக பார்த்தோமானால் நம் சரீரத்துக்கு நேர் எதிராக இருக்கு. இன்னும் நம்ம சரீரத்தை காட்டிலும் மோசமான வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமான் தன்னுடைய சரீரமாக கொண்டிருக்கிறான். வேதத்தில் பார்க்கும்போது எஸ் பிருத்வி சரீரம், எஸ் ஆபஸ்தரீரம், எஸ் தேஜஸ் சரீரம், எஸ் வாயு சரீரம், எஸ் ஆகாசம் சரீரம்னு எச்ச பிராணம் இது மாதிரி என்னென்ன இருக்கோ ஒத்துவிட்டு ஒன்று ஒன்றுமா எம்பெருமானுக்கு சரீரம் சரீரம்னு அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரம். எச்ச ஆத்மா சரீரம், சேதனான ஆத்மாவும் சரீரம். இன்னும் மோசமான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட எம்பெருமானுக்கு சரீரம் தான், நம்மளே ஜுகுப்தப்படும்படியாக. ஒரு நல்ல உதாரணம் என்ன கேட்டால் நம்முடைய சரீரமும் எம்பெருமானுக்கு சரீரம் தான். இந்த சரீரம் இருக்க இது ரொம்ப மோசமானது தானே, இதுவும் எம்பெருமானுக்கு சரீரம் தான். இன்னும் கூட மோசமான மலம் முதலான வஸ்துக்கள் கூட எம்பெருமானுக்கு சரீரம் தான். எஸ்ய ரேட சரீரம் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது, ரத்தம்னா ரத்தம் எம்பெருமானுக்கு சரீரம், கபம்னா கபம் எம்பெருமானுக்கு சரீரம், எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம். ஏன்னா எல்லாத்தையும் எம்பெருமான் தானே நியமனம் செய்கிறான், ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்தான்னா அழுக்கு பதித்த உடம்பாய், மொத்தமா அழுக்கு தவிர வேற கிடையாது. அழுக்குன்னா தோஷம்னு வச்சுக்கோங்க. பிள்ளை அழகா சாதிக்கிறார், நிரவதிக தேஜோமய திவ்ய ரூபனாய் சமஸ்தகே யாஸ்வத சர்வஜகத் சரீரனாய் அப்படின்னு சமஸ்தகே யாஸ்வதன் போடுற சகல விதமான தோஷங்களும் இருக்கக்கூடிய இடம் இங்க சேதனா சேதன பதார்த்தங்கள். இதை வச்சுதான் நம்ம தோஷம்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அது கூட எம்பெருமானுக்கு சரீரம் தான். அப்ப ரெண்டையுமே தன்னுடைய திருமேனியாக கொண்டு இரண்டுக்குள்ளேயும் ஆத்மாவாக இருந்து கொண்டு எம்பெருமான் ஆச்சரியமாக எழுந்தள்ளி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பரஸ்பர விருத்தமாக வேடிக்கையாக இருக்கே. பரம் சுடர் உடம்பாய், அழுக்கு பதித்த உடம்பாய், கரந்தும் தோன்றியும் கரந்தும் தோன்றியும் அதாவது கரந்துனா மறைந்திருக்கான் அர்த்தம், தோன்றினா பிரகாசமா இருக்கான் அர்த்தம். இதுக்கு நடுவில் பிள்ளான் வேற ஒரு விஷயம் சாதிக்கிற, சமஸ்த ஹேயாஸ்பத சர்வ ஜெகத் சரீரனாய் சமஸ்தேய ரஹிதனாய் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். இந்த விதமான தோஷங்களும் இல்லாதபடியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார். இது எங்க கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அழுக்கு பதித்த உடம்புல எம்பெருமான் இருக்கான் இல்லையா, இருக்கிறபடினாலே அவனுக்கு அந்த தோஷம் வந்துருத்தோ அந்த அழுக்கெல்லாம் அவன்கிட்ட ஒட்டிண்டுடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்ல அழுக்கு பதித்த உடம்புல இருக்கிறபடினாலே வேற ஏதாவது தோஷம் வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கெல்லாம் அந்த மாதிரி தோஷங்கள்லாம் உண்டு, தோஷங்களை சொல்வர்களும் உண்டு. இந்த உடம்புல போய் உட்காந்துருக்கே எப்படி உட்காந்துருக்கேன், எனக்கே கஷ்டமா இருக்கேன் உன் உடம்பை பார்த்தா இப்படிதான் சொல்லுவார்கள். ஆனால் அதுவும் எதுவும் இல்லாமல் எம்பெருமான் அப்படி இருந்தா கூட சமஸ்தகேய ரஹிதனாய் ஒரு ஹேயமும் இல்லாத இருக்கான். இது அங்கங்கே பார்க்கறதுலே அல்லனாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அது இங்கே வச்சுன்னா இந்த அர்த்தம் கிடைக்கும், அது இங்க வச்சுக்கணும். ஏன்னு கேட்டானா அந்தரியாமி பிராமணத்துல வேதத்துல சொல்லும் போது எம்பெருமான் அந்தரியாமின்னு சொல்லும் போது கூடவே அவனுக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கும் எப்பவுமே, அதை மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இடத்துல மோசமான இடத்துல ஆத்மாவாக எம்பெருமான் இருந்தாலும் அந்த தோஷம் அவனுக்கு கிடையாது, ஏன்னா கர்மா இல்லாத அப்படின்னா தோஷம் கிடையாது. ஏதா ஆத்மா அந்தரியாமி அமிர்தா அப்படின்னு அமிர்தன் எம்பெருமான், அமிர்தன்னா தோஷம் இல்லாதவன் அர்த்தம். அதனால
வேதத்திலே சொன்ன கணக்கில் இங்கேயும் ஆழ்வார் அல்லனால் அப்படின்னு சொல்ற கணக்கிலேயும் எல்லா வஸ்துக்கள்ல இருந்தும் அந்த வஸ்துக்களுடைய தோஷம் தட்டாதபடி எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கரந்தும் தோன்றியும், கரந்தும்னா மறைஞ்சிருக்கான், தோன்றினா பிரகாசமா இருக்கான். அதாவது என்ன அர்த்தம் கண்டா, சில பேருக்கு மறைஞ்சிருக்கான் அவளால் புரிஞ்சிக்க முடியலை, சில பேருக்கு பிரகாசமா இருக்கான், அவர்கள்லாம் எம்பெருமானே அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்த அந்தர்யாமி பிராமணத்தை வச்சு பார்த்தோம்னா, எஸ் எம் ஆத்மா நவேத, பகவான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கான் இல்லையா, ஆனா அது யாருக்குமே தெரியாது. எனக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கான் எம்பெருமான், ஆனா எனக்கு அது தெரியாது. இன்னும் எத்தனையோ வஸ்துக்குள்ள எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கான், அந்த அந்த வஸ்துக்குள்ளாம் வஸ்துக்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியாது. அதான் கரந்தும் நான் மறைஞ்சிருக்கான் அர்த்தம், தோன்றியும் அப்படின்னா பிரகாசமா இருக்கான். என்னன்னு கேட்டா, வேதம் சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் எம்பெருமானை சொல்லும் போதே சர்வ ஜெக சரீரனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றுக்குள்ளும் அந்தரியாமையே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த வேதம் சொல்லி கொடுக்கிறபடினால பொதுவாக எம்பெருமான் மறைந்திருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி வேதம் மூலமாக எம்பெருமானை தெரிந்து கொள்பவர்களுக்கு எம்பெருமான் பிரகாசிக்கிறான். அப்போ அவர்கள்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ளேயா எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறார், இந்த வஸ்துக்குள்ளேயா எம்பெருமான் இருக்கான், எல்லா வஸ்துக்குள்ளேயா எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை மனசிலே உணர்ந்து உணர்ந்து வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சகலமும் எம்பெருமானே, எல்லா இடமும் எம்பெருமானுடைய மயம்தான் அப்படிங்கிறதாக தோணும். பிரகலாதன் முதலானவர்களுக்கு தோன்றினா போல அழகாக தோன்றும், நன்றாக அனுபவிக்க முடியுமா. தை மையீச்சா உங்ககிட்டையும் எம்பெருமான் இருக்கார், எங்கிட்டையும் எம்பெருமான் இருக்கார் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எம்பெருமானே நாம் அனுபவிக்க முடியும். அது யார் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறதா, அந்த அந்தர்யாமி பிராமணம் முதலான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அனுபவிப்பார்கள். இல்லாதவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எம்பெருமான் இருந்தா கூட தெரியவே தெரியாது. கரந்த பால் உள் நெய்யே போல் இவற்றுளெங்கும் கண்டுகொள், பாலுக்குள்ள நெய் இருக்குன்னா யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அந்த விஷயம் தெரிஞ்சவர்களுக்குதானே தெரியும், மற்ற பேருக்கெல்லாம் தெரியாது இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு பதில், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, சொல்லி கொடுத்தாதான் தெரியும் பால்ல இருந்தா நெய் வரையும். இந்த மாதிரியாக இந்த உபநிடம் தெரிந்தவர்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும், மற்ற பேருக்கெல்லாம் எம்பெருமான் பரன் சுடர் உடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய் அப்படின்னு ரெண்டுமே தெரியாது. பரன் சுடர் உடம்பு எம்பெருமானுக்கு இருக்குங்கிறதே தெரியாது. எம்பெருமான் ராமாவதாரம் எடுக்கிறான், கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறான், நிருசிம்மாவதாரம் எடுக்கிறான், அதெல்லாம் பரன் சுடர் உடம்பு எல்லாமே ஆச்சரியமான திவ்ய தேஜோமய விக்கிரகத்தோட தான் எம்பெருமான் அவதாரம் பண்றார். ஆனால் அந்த அவதாரத்திலே யாருக்கு தெரிஞ்சு, யாருக்கும் தெரியுது. ஆனால் ஆஸ்திகர்கள் அவர்கள்லாம் புரிந்து கொண்டார்கள். அதனால எம்பெருமான் வந்து எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ள இருக்கான்ங்கிறதே மறைஞ்சிருக்கான், அதே சமயம் சில பேருக்கு பிரகாசமா இருக்கான் வேதத்து வழியாக பார்ப்பவர்களுக்கு என்பதாக ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, பரன்சுடர் உடம்பாக இருக்கும் போது கூட எல்லாருக்கும் பிரகாசமா இருக்குல்ல, அழுக்கு பதித்த உடம்பாக இருக்கும் போது கூட எல்லாருக்கும் பிரகாசமா இருக்குல்ல, பரன்சுடர் உடம்பாய் அவதாரம் பண்ணும்போது கூட சில பேர் தான் புரிஞ்சுக்கிறார்கள், சில பேர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா ஆஸ்திகர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அனாஸ்திகர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனால கரந்தும் தோன்றியும் மறைஞ்சும் இருக்கான், பிரகாசமாகவும் இருக்கான், ரெண்டுமாக எம்பெருமானால் இருக்க முடியும். நின்றும் கைதவங்கள் செய்தும், அடுத்தது நின்றும் இருக்கான் கைதவங்கள் செய்தும் இருக்கான். பிள்ளாந்து முதல் விஷயத்தை சொல்லும் போது துர்விஜ்ஞேயனாய் ஆசிதார்த்தமாக பிறந்தருளியும் அப்படின்னு, கரந்தும்னா தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவன், தோன்றினா பிறந்தருளின் அர்த்தம் சாதிக்கிறார், என்ன தோற்றம்னா பிறப்பு தானே. அப்ப வந்து ராமகிருஷ்ணாதி ரூபே ந பிரகாசித்தும், ஆசிரியர்களுக்காக அவன் அவதாரம் பண்ணபடினா எல்லாருக்கும் தெரிஞ்சு வருது, அவன் அவதாரம் பண்ணாட்டா தெரியாது, அப்ப தெரியாம இருக்கான், ஆனா அவதாரம் பண்ணி தெரியவும் இருக்கிறான் அப்படின்னு இந்த அர்த்தத்தை சாதிச்சார். எம்பெருமான் யாருக்கும் தெரியாதவன், ஆனா ராமகிருஷ்ணாண்ட அவதாரத்தினாலே தெரிந்தவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்புறம் நின்றும் கைதவங்கள் செய்தும் அப்படின்னா அவர்களோடு சம்சேஷித்து பிரதிகூலருக்கு கைதமும் செய்தும், இந்த அவதாரங்கள்லாம் பக்தர்களோடு சேர்ந்து இருக்கான். அப்ப நின்று இருக்கான்னா நிலையாக இருக்கான், உண்மையாக இருக்கான் அர்த்தம். அவதரித்து நிற்க செய்தே தன்படிகள் சிசுபாலாதிகளுக்கு தோன்றாதபடி பண்ணி அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீ ராமாவதாரத்துல எத்தனையோ மகரிஷிகள்லாம் இருந்தா அவர்களெல்லாம் புரிந்து கொண்டார்கள், ஆனால் சூர்பனகா முதலானவர்களோ ராவணன் முதலானவர்களோ கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ள, சொன்னாலுமே புரியல ராவணன் எத்தனையோ தடவை எடுத்துக்கொண்டார்,
சொன்னாலே புரியலையா? நீ கிருஷ்ண அவதாரத்துல எல்லாரும் புரிந்து கொண்டார்களா? இல்லையே, சிசுபாலாதிகள்லாம் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல. ஆனா பீஷ்மர் விதுரன் முதலான மகா ஞானிகள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள், சிசுபாலர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவே இல்லை. அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு நின்றும் சில பேருக்கு ஆச்சரியமாக நிற்கிறான் அப்படின்னு கேட்டா, அனுகூலருக்கு அவர்களோடு சம்ஸ்லேஷித்து அப்படிங்கிறார், அவளுக்காகவே நிற்கிற மாதிரி அவளோட சேர்ந்து இருக்கான். பிரதிகூலருக்கு கைதவம் செய்தும், கைதவம்னா வஞ்சன், மற்றவர்களுக்கெல்லாம் தன் விசேஷம் மறைச்சிட்டு இருக்கான் எம்பெருமான். அவளுக்கு தெரியலையே அப்படின்னா எம்பெருமான் தெரிய மாட்டான், அவன் பண்ற வஞ்சன். ஏன்னா அவன் இருக்கிறத பார்த்தானா? இப்போ கண்ணன் இருக்கான், கண்ணனை பத்தி சிசுபாலன் என்ன சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா, கடைசி வரைக்கும் இவன் மாடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறோம் தான் சொல்லிட்டு இருந்தான், வேற ஒண்ணுமே சொல்லல. இதே தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான். இவன் ராஜா இல்லை, இவன் மாடு மேய்க்கிறவன் அப்படின்னா, அதான் கைதவங்கள் செய்தும் தன்னுடைய பெருமையை மறைத்து சிசுபாலாதிகளுக்கு வஞ்சனை பண்ணி அவனை மயக்க வைத்து. ஆனா இவர்கள்லாம் என்ன சொல்றார்கள் அப்படின்னு கேட்டாதான், ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்றான்? எம்பெருமான் வாடு மேய்த்தானா திரினம் மேய்த்த எந்தை கழனை பனிமின் நீரே அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளோ அப்படிங்கிறார் ஆண்டாள் நாச்சியார். என்ன, எதைதான் ஏசுவது எதைதான் பேசுவதுன்னு வித்தியாசம் தெரியலையா? காடுவாழ் ஜாதியும் ஆகி பெற்றான், காடுவாழ் ஜாதியும் ஆகப்பெற்றான், பற்றி உரலினை ஆப்பும் உண்டான் பாவிகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ. பாவிகளே, இதெல்லாமா ஏசுகிறீர்கள்? அற்றினம் மேய்க்கிலும் மேய்க்கப்பெற்றான், மாடு மேய்த்தவன் ஏசுகிறீர்கள். காடுவாழ் சாதியும் ஆகப்பெற்றான், காற்று வாழக்கூடிய ஆயர் குளம்னு சொல்றவங்க, பற்றி உரலினை ஆப்பும் உண்டான், உரல்ல கட்டுப்பட்டவன் சொல்றவங்களே, பாவிகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ. இதெல்லாம் என்ன ஏச்சா? நீங்கள்லாம் நிந்தை செய்வதாக நினைத்துக்கொண்டு பேசுகிறீர்கள், ஆனா பக்தர்கள் எல்லாம் கேட்டா இதெல்லாம் எம்பெருமானுடைய பெரிய குணங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எல்லாரும். ஆகையினாலே கைதவங்கள் செய்தும் அவர்கள் கிட்ட கைதவம் வஞ்சனம் செய்கிறான், ஆனா ஆட்சித்தலைவர் கிட்ட நின்றும் அவர்கள் மனசிலே நிற்கும்படியாக அழகான வேலைகளாக இருக்க ஒரே காரியம் எம்பெருமான் செய்கிற ஒரு ஆச்சரியமான வேலைகள் எல்லாமே இரண்டு பேருக்கும் இரண்டு விதமாக இருக்கான். பறந்தும் தோன்றியும் நின்றும் கைதவங்கள் செய்தும் இன்னொரு சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகரை சேர்ந்தவிரான். இத்த சூரியெல்லாம் தன்னுடைய சிரங்களாலே வணங்க, தன்னுடைய சிரசுகளாலே, அதாவது விண்ணோர்னா நித்திய சூரிகள், சிரசுகளாலே வணங்கும் தலை வணங்குகிறாளாம். திருவிண்ணகரிலே வந்து அங்கே எம்பெருமாட்டம் தலை வணங்கி சேவிக்கிறார்களாம். அப்படி திருவிண்ணகர் சேர்ந்தவிரான் வரங்கொள் பாதமல்லால் இல்லை சிரேஷ்டனான, அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்னொரு திறங்களால் வரங்கும்படி இருக்கக்கூடிய திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் அவனுடைய சிரேஷ்டமான திருவடிகள் அல்லது யாவருக்கும் ஒருவருக்கும் ஆத்மரட்சகம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி திருவிண்ணகரப்பனை தவிர வேறு உபாயம் கிடையாது என்பதாக அர்த்தம். வரங்கொள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் வன்சரணே நிரவதிக தேஜோமய திவ்ய ரூபனாய் சமஸ்தேயாஸ்பத சர்வஜகத் சரீரனாய் சமஸ்தேயரஹிதனாய் குருவிஜேயனாய் ஆச்சிதார்த்தமாக பிறந்தருளியும் அவர்களோடு சம்ஸ்லேஷித்து பிரதிகூலர்க்கு கைதவம் செய்து பின்னோர் சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்தபிரானுடைய திருவடிகள் அல்லது ஒருவருக்கும் ஆத்மரட்சகம் இல்லை என்கிறார். பிரான்னா ரட்சகன் என்றாக அர்த்தம். அதனால எல்லாருக்குமே, யாரா இருந்தாலும் சரி, ராட்சசனா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி, மனுஷர்களா இருந்தாலும் சரி, மொத்த பேருக்கும் எம்பெருமான் திருவிழி தவிர வேறு உபாயம் இல்லை என்பதாக அர்த்தம். வன்சரன் சுரர்காய் அசுரர்க்கு வெங்கூற்றமும் ஆய் வன்சரன் இழற்கே உலகம் வைத்தும் வையாதும் தென்சரன் திசைக்கே திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் என் சரண் என் கண்ணன் என்னையாளுடை என்னப்பனே. தேவர்களுக்கு திருடமான உபாயமாக இருக்கிறான், தன்னுடைய திருவடியின் நிழலின் கீழே அந்த ஆசிரித ஜனங்களை வைத்திருக்கிறான். அதே சமயம் விரோதிகளை அப்படி வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறான். அசுரர்களுக்கு யமனாக இருக்கிறான், தேவர்களுக்கு சரணமாக இருக்கிறான், அசுரர்களுக்கு யமனாக இருக்கிறான். இருக்கக்கூடிய எம்பெருமான் தென்சரன் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்தவிரார், அதாவது தெற்கு பக்கத்துக்கே சரணமாக, தெற்கு திசைக்கே சரணமாக இருக்கக்கூடிய திருவிண்ணகரிலே சேர்ந்து இருக்கக்கூடிய பரம உபகாரகனான எம்பெருமான் என் சரண்,
எனக்கும் பிராப்தியனாக இருக்கிறான். என் கண்ணன் எனக்கு கண்ணாக இருக்கிறான். என்னை ஆளுடை என் அப்பனே, என்னை தாசனாக கொண்ட என்னுடைய அப்பன், என்னுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவன் என்பதாக சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் எம்பெருமான் தான் எனக்கு பிராப்தியம் என்கிற விஷயம் சொல்லப்படுது. இதுவரைக்கும் எம்பெருமான் தான் உபாயம் என்கிற விஷயத்தை கடந்த ஒரு 4 பாட்டில் சொன்னார். இந்த இடத்துல என் சரண், என் கண்ணன், என்னை ஆளுடை, என்னப்பனே அப்படின்னு சாதிக்கிறார். இதுல என் சரண் அப்படின்னா எனக்கு பிராப்தியம் என்பதாக இங்க அர்த்தம் சாதிக்கிறார். எனக்கு பிராப்தியமாய், எனக்கு திருஷ்டியாய், என்னை கொண்டு சர்வசேஷ விருத்தியும் கொண்டருளி எனக்கு சுவாமி ஆன் என்கிறார் அப்படின்னு, சுவாமி ஆனான் என்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ என் சரண் அப்படின்னா எனக்கு பிராப்தியம் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். பொதுவாக சரண் அப்படின்னு சொன்னா சரணம் அர்த்தம். அப்போ சரணம்னா உபாயம் அர்த்தம். அப்போ உபாயம் தானே அர்த்தம் சொல்லணும். ஏன் பிராப்தியம் அர்த்தம் சொல்றார் அப்படின்னா இது வந்து உபாயம்ங்கிற அர்த்தத்தை இங்கே பல தடவை சொல்லி ஆனபடியினாலே இந்த இடத்துல சரண் சப்தத்தினாலே பிராப்தியங்கிற அர்த்தத்தை சொல்லணும். பல இடத்துல இந்த மாதிரி சாதிக்கிறது வந்து பிள்ளா. உதாரணமாக ஆறிடத்த நின் பாதமே சரணாக சந்தோதிந்தாய் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம். உன்னுடைய திருவடி தான் எனக்கு சரண் அப்படின்னா பிராப்தியம்னு அர்த்தம்ங்க. ஏன்னா உபாயங்கிற அர்த்தத்தை முன்னாடி சொல்லியாச்சு. அதே மாதிரிதான் இந்த திருக்குழந்தை பாசுரத்திலையும் நாம் பார்த்தோம். கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எம்பெருமானுடைய கடல்கள் திருவடிகளையே சரணாக கொண்டானா பிராப்தியமாக, உபாயமும் பிராப்தியமாக கொண்ட குருகூர் சடகோபன் அப்படிங்கிற, அதாவது எந்தெந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம் அப்படின்னு சொல்றாரோ அந்தந்த இடத்துல கூடவே இந்த விஷயமும் வரணும். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிகளே உபயம் அப்படிங்கிறதும் வரும். அம்மாதிரி எங்க உபயம் சொல்றாரோ அங்க எம்பெருமான் திருவடிகளே உபாயங்கிறதும் வரும். பரமசாரம் என்னன்னு கேட்டா உபாயம் வேற உபயம் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான். எதை உபாயம் சொல்றோமோ அதுதான் உபயம். இதுதான் திருவாயுமொழியின் முக்கியமான சாரமே. இதைத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஏக்கமர்த்தம் சகஸ்ரே அப்படின்னு, தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருக்கிறேன் என்கிற எம்பெருமான் என்கிற ஒரே அர்த்தம் தான் திருவாயுமொழி மொத்தத்துக்கும் இருக்கும். மொத்தத்திலே சேர்த்து சாரமான அர்த்தம் எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபயம் அப்படிங்கிறது தான். இது வந்து பல இடங்களில் திருவாயுமொழியில் கிடைக்கும்படியாக பிள்ளன் வியாக்கியானம் சாதிக்கிறார். அதனால பிள்ளன் வியாக்கியானத்தை பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் அதை சாரமாக சாதிக்கிறார். பல இடங்களில் சரண் அப்படிங்கிறதுக்கு உபேயம் அப்படின்னு ஆச்சரியமாக அர்த்தம் சாதிக்கிறார் பிள்ளை. இப்போ இப்பவும் பார்த்தோன்னா இத்தனை பாசுரங்களாக எம்பெருமான் வந்து உபாயம் உபாயம் சொல்லியாச்சு. போன பாட்டை கூட பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். எம்பெருமான் திருவடி தவிர வேற உபாயம் கிடையாது, எம்பெருமான் திருவருள் தவிர வேற உபாயம் கிடையாது என்றால் சொல்லியாச்சு. இப்போ இந்த பாசுரத்தில் சொல்வது எதுவாக்கிறன்னா எம்பெருமானே தான் நமக்கு உபேயம் என்று சொல்வதாக இருக்கணும் என்பதாக பிள்ளான் திருவுள்ளம் பற்றி இந்த அர்த்தத்தை சாதிக்கிறார். என் சரண் அப்படின்னு எனக்கு உபேயமானவன் என்பதாக இருக்கும், பிராப்தியனானவன் அப்படின்னு. அடுத்து என் கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன்னா பொதுவாக கிருஷ்ணன் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன சாதிக்கிறோம்னா எனக்கு பிராப்தியமாய், எனக்கு திருஷ்டியாய் அப்படிங்கிறார். எனக்கு கண்ணன்னா கண்ணை போல இருப்போம்னு அர்த்தம். கண்ணுனா பார்வை இல்லையா, திருஷ்டி. அப்ப எனக்கு திருஷ்டியாக இருக்கக்கூடியவர். திருஷ்டிங்கிறது பார்வை, பார்வைங்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதனால அந்த மாதிரி எனக்கு கண்ணன்றோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து கண்ணாக இருக்குமவன் கண்ணன் அப்படின்னு சாட்சாசம் சாதிக்கிறார். கண்ணு போல இருக்காங்க எம்பெருமான். அப்ப என்ன என்ன ஆச்சு கேட்டான்னா மனுஷர்களுக்கு எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது கண்ணுங்கிறது முக்கியம். இந்திரியங்கள்லாம் பார்த்தோம்னா காது போனா கூட பரவாயில்ல, வேற எப்படி ஒன்று ரெண்டு கை காலில் சரியில்லாட்ட கூட ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலாம். ஆனால் கண்ணு போயிருக்கணும் ரொம்ப கஷ்டம். அதனால கண்ணை போல பாதுகாக்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறான் இல்லையா. தன் கண்ணுக்கு கண்ணாக வைத்து கொண்டிருக்கிறான், கண்ணை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும். லோகத்தில் கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது இருந்தால் தானே பார்க்க முடியும். எப்படியுமே பார்த்து வரக்கூடிய ஞானம் நற்கொள்ளி அதுக்கு சமயம் எதுவுமே கிடையாது. வேற தொட்டு தெரிஞ்சுக்கிறதோ இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். பிரமாணங்களில் பார்த்தோன்னா பிரத்யக்ஷம் அப்படிங்கிற, அதாவது இந்திரியத்தினாலே வரக்கூடிய அர்த்தம் இருக்கு.
இந்த கூட எல்லா இந்திரியத்தை காட்டிலும் முக்கியமானது கண் இந்திரியம் தான். கண்ணுக்கு சமம் எதுவும் கிடையாது. அதரே சமிதி தத் சத்தியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. எச்சுரே கிருமாதத்தே சத்திய ஏவை நமாதத்தே அப்படின்னு. அதர சமிதி கண்ணால பார்த்துட்டான்னா தத் சத்தியம், அது சத்தியம். வேற எல்லா பிரமாணத்தை காட்டிலும் கண்ணால பார்த்தால் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் ரொம்ப அதிகம். அதனால என்ன விஷயம் கேட்டால் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானது கண்ணு. அதனால கண்ணை பாதுகாத்துக்கணும். கண்ணுக்கு கண்ணாக வைத்துக் கொண்டிருக்கிறான், கண்ணை போல பாதுகாக்கிறான் லோகத்தில் சொல்வார்கள். அந்த மாதிரி பார்த்தால் எனக்கு கண்ணாக இருக்கக்கூடியவன் என் பெருமான் கண்ணன். என் சரண் என் கண்ணன் அப்படின்னு எனக்கு திருஷ்டி பூதனாக அப்படிங்கிறார். எனக்கு கண்ணாக இருப்பவன் அப்படின்னு சொல்றேன். திருஷ்டி வந்து சர்வகாரிய சாதன பூதன் அப்படின்னு சாக்கா சொன்னார். கண் இல்லட்ட ஒன்றும் நமக்கு காரியம் நடக்காது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடியவன் என் பெருமான் என்பதாக. அப்புறம் என்னையாளுடை, என்னையாளுடைன்னா என்னை கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு அந்த கைங்கரியத்தை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். என்னை கொண்டு சேஷ விருத்திகளை எல்லாம் பண்ணிக்கொள்ளுமவன் அப்படின்னு அர்த்தம். என்ன கூட ஒரு ஆளா வச்சுட்டு இருக்கானே, அவன் உதவாக்கையாக ஒன்றும் இல்லாமல் இப்படி சுத்தி கொண்டு இருந்த, கர்மாதீனமாக சுத்தி கொண்டிருந்த என்னை கொண்டு திருவண்ணாமலை எம்பெருமான் கைங்கரியங்களை ஆற்றி கொண்டிருக்கிறான். அதாவது ஆற்ற வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னையும் கூட எம்பெருமான் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி தான் அதை ஏற்றுக்கொள்கிறான்னா அதை காட்டிலும் எம்பெருமானுக்கு வேற உயர்ந்த குணம் எதுவுமே இருக்க முடியாது. என்னையாளுடை என்னப்பனே எனக்கு சுவாமி, என்னை கொண்டு சர்வசேஷ விருத்தியும் கொண்டருளி எனக்கு சுவாமி ஆனான், என் அப்பன் ஆனான், எனக்கு சுவாமி ஆனான் எம்பெருமான் அப்படின்னு இந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த பாட்டுகளை சொல்கிறார். இங்கே முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் பார்க்கலாம். வன்சரன் சுரற்காய் அசுரருக்கு வெண்கூட்டம் வாய் அப்படிங்கிறார். தேவாசுர யுத்தம் அப்படின்னு ஒன்று பிரசித்தம் அடிக்கடி வேதத்திலேயே சொல்லியிருக்கார். புராணங்கள்லாம் அடிக்கடி வரும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம். எம்பெருமான் வருவார், தேவர்கள் பக்கம் இருப்பார், அசுரர்கள் எல்லாம் ஒழித்து கட்டுவார், தேவர்களை எல்லாம் காப்பாற்றுவார். இதுதான் பல இடத்துல கதையில் இருக்கு. அதான் வன்சரன் சுரர்காய், தேவர்களுக்கெல்லாம் நல்ல சரணாக உபாயமாக ஒரு தன்னுடைய திருவடியை கொடுப்பவனாக இருக்கான். அசுரருக்கு வெண்கூட்டமும் வாய், அசுரர்களுக்கெல்லாம் யமனாக இருக்கான், அசுரர்களை எல்லாம் ஒழித்து கட்டுகிறான். ஒரே எம்பெருமானே ஒருத்தருக்கு இப்படி இருக்கான், இன்னொருத்தருக்கு யமனாக இருக்கான். பாண்டவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணன் சாரதியாக இருந்தான், கௌரவர்களை எல்லாம் ஒழித்து கட்டுவதாக இருந்தான். இப்படின்னா பார்த்தோம் மொழியும் ஆமாம். மாதிரி வன்சரன் சுரர்கா அசுரருக்கு வெண்கூட்டமும் வாய் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக. ஆனால் இங்கே வேற அர்த்தம் சாதிக்கிறார் வியாக்கியானத்தில். இந்த அர்த்தம் சொல்லல, தேவர்கள் அசுரர்கள் கதை இருக்கட்டும், நம்ம கதையை பார்ப்போம் அப்படிங்கிறார். தேவ பிரகிருதிகளுக்கு திருடமான உபாயமாய் சம்ஸ்லேஷ விரோதி சர்வபாப நிவர்த்தகனாய் அப்படிங்கிறார். தேவர்கள் அப்படின்னா அங்க தேவர்கள் அசுரர்கள்லாம் இருக்கட்டும், இங்கே மனுஷர்கள்லேயே தேவர்களாக சில பேர் இருக்கார்களாம், அசுரர்களாக சில பேர் இருக்கிறார்களாம். தேவ பிரகிருதிகள் தேவ சுபாவத்தை உடையவர்கள், அசுர பிரகிருதிகள்னா அசுர சுபாவத்தை உடையவர்கள். தேவ சுவாவத்தை உடையவர்கள் அப்படின்னா பகவத்கீதையில இதுக்கு விளக்கம் இருக்கு. கிருஷ்ணன் தான் சாதிக்கிறான் இந்த விஷயத்தை. தெய்வி சம்பத்தி மோக்ஷாய அப்படின்னா ஆரம்பிச்சு, சில பேர்களுக்கெல்லாம் தெய்வம் தன்மை இருக்கு, சில பேர்களுக்கெல்லாம் அசுரத்தன்மை இருக்கு அப்படின்னு பிரிச்சு சாரு. அதனால தேவர்கள் அசுரர்கள்லாம் வேற யாரையோ சொன்னதாக நினைக்க வேண்டாம். மனுஷர்களிலே தேவர்கள் இருக்கிறார்கள், அசுரர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள் நல்ல சத்துவகுணத்தோடு கூடிய சாத்விகர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வன் சரண் திருடமான உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான். என்ன பண்றான் கேட்டா, சம்ஸ்லேஷ விரோதி சர்வபாப நிவர்த்தகனாய், அந்த தேவ பிரகிருதிகள் தான் எம்பெருமானை உபாயமாக அடையணும். அதுக்கு விரோதியா என்ன பாப்பம் இருக்கோ எல்லாத்தையும் ஒழிச்சுக்கூடியவர் அவர். எம்பெருமானை கத்தியாக நம்புவர்கள் அவர்கள். அதனால எம்பெருமானை கத்தியாக நின்று அவர்களுடைய பாபங்களை நாம் ஒழித்து அவர்களை தன்னிடம் கூட்டிக் கொள்வார். அசுரர்க்கு வெண்கூற்றமுவாய் அப்படின்னார். இதே ஆசுர பிரகிருதிகள் சில பேர் இருக்கா இல்லையா, அது ஆசிரிய சம்பத்து அப்படின்னு சொல்றார் பகவத்கீதையில. அது உள்ளவர்களுக்கு வெண்கூற்றமுமாய் அப்படிங்கிற கூற்றமாக இருக்கக்கூடியவன் யமனாக இருக்கக்கூடியவன். என்ன கேட்டான்னா, அதிக்ரூரமான மிருத்துவாய் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்களுக்கு இன்னும் மேலும் 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 அவர்களுக்கு அஜ்ஞானத்தை கொடுத்து அவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். வன்சரன் சுவர்காய் அசுரர்க்கு வெண்கூற்றமுமாய்,
கந்தரன் இழக்கு உலகம் வைத்தும் வையாதும். அடுத்தது எம்பெருமான் உலகத்தை கண் சரண் இழக்கு தன்னுடைய திருவடியுடைய நிழலில் கீழே வைத்திருக்கிறான். அப்புறம் வையாதும் தன்னுடைய திருவடியின் நிழலில் கீழே வைக்காமல் இருக்கிறான் அப்படிங்கிறார். ரெண்டு விஷயம் சொல்றாரு. இப்போ லோகத்தை தன் திருவடியின் கீழே எம்பெருமான் திருவடியின் நிழலின் கீழே எம்பெருமான் வைத்திருக்கான். இதே லோகத்தை திருவடியின் கீழே வைக்காமல் இருக்கான் அப்படின்னா இது ரொம்பவே விருத்தமா இருக்கு. திருவடியின் கீழே வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னா, அப்ப அந்த லோகம் இருக்குள்ள உலகம் வைத்தும் வையாதும் இருக்குள்ள அந்த உலகம் அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சுக்கணும். அதாவது ஆசிரிதரை தன் திருவடிகளின் நிழலின் கீழே வைத்தருளும் சுபாவனாய், ஆசிரித விரோதிகளை தன் திருவடிகளில் சேராதே, அவர்களுக்கு அதி பயங்கர மிருத்தி பூதனாயிருந்த எம்பெருமான். பிள்ளான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, முன்னாடி சொன்ன விஷயத்தையும் வன்சரன் சுரர்க்காய் அசுரக்கு வெண்கூற்றுவோமாய்னு சொன்ன விஷயத்தையும் இப்ப தன்சரன் நிழக்கி உலகம் வைத்தும் வையாதும்ங்கிற விஷயத்தை ரெண்டு விஷயமா சொல்லாத ரெண்டையும் ஒன்னாக்கிறார். எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்கான்னா, வன்சரன் சுரர்க்காய் தேவ சுபாவம் உள்ள இந்த நல்ல மனிதர்களுக்கு நல்ல உபாயமாக நின்று அவர்களுக்கு அவர்களை தன் திருவடியின் கீழே திருவடியின் நிழலின் கீழே வைத்திருக்கிறார். இதே மற்றவர்களுக்கு எப்படின்னு கேட்டானா, ஆசிரித விரோதிகள் யாரோ அவர்களை தன் திருவடிகளில் சேராதபடி பண்ணி அவர்களுக்கு மிருத்யுவாக இருக்கான். மிருத்யுவாக இருக்கான்னா என்ன பண்ணா, திருவடிகள் சேராதபடி பண்றான் இல்லையோ, அதேதான், வேற ஒண்ணும் வேண்டாம். எம்பெருமான் அனுகூலமா இருக்கான்னா அவன் திருவடிகளே நம்மை சேர்த்து கொள்ளும்படி கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளும்படி பண்ணிக்கிறான். எம்பெருமான் மிருத்யுவாக இருக்கான்னா தங்கிட்டே வராதபடி பண்ணிக்கிறான் அவர்களை. அதனால ஆசிரிதர்கள் ஆசிரித விரோதிகள் ரெண்டா பிரிச்சுவோம். பிரிச்சுன்னு இந்த ரெண்டு வரைக்கும் சேர்த்து அர்த்தம் சாதிச்சுள்ள தம் திருவடிகளை பிராபிக்கைக்கு விரோதியான சமஸ்த பாவங்களையும் போக்கி ஆசிரியரை தன் திருவடியின் நிழலில் கீழே வைத்தருளும் சுபாவனாய், இது ஒண்ணு. அப்புறம் ஆசிரித விரோதிகளை தன் திருவடிகளில் சேராதே, அவர்களுக்கு அதி பயங்கர மிருத்தி பூதனாய் இருந்த எம்பெருமான் அப்படின்னு ரெண்டு வரையும் சேர்த்து ஒரே விஷயமா தான் சாதிக்கிறார். ஏன்னா அசுரருக்கு வீண் கூற்றமுமாய் அப்படின்னா யமனா இருக்கான்னா, யமனா இருக்கான்னா என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, அவர்களை தங்கிட்ட சேர்த்துக்காம இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருந்தபடினால அவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த மிருத்தி பூதனாய் அப்படியே சம்சாரத்தை கொடுத்துறாள் அவர்களுக்கு. அதனால தந்தரன் நிழக்கு உலகம் வைக்கும் வையாதுன்னா, லோகத்துல லோகத்தை தன் தெருவடி நிழக்கீழே வைத்திருக்கிறான் வைக்காம இருக்கிறான்ங்கிறத எப்படி பிரிச்சுக்கணும்னா, லோகம்ங்கிறத ரெண்டா பிரிச்சுக்கணும். ஆசிரியர்கள் ஆசிரித வில்லர்கள் அதுதான் முதல் வரையிலே சுரர்க்காய் அசுரர்க்காய்ன்னு ரெண்டா பிரிச்சு சொன்னார் இல்லையா. அதனால அதையும் இங்கேயும் சேர்த்து வைத்து இப்படிதாக அர்த்தம் சாதிக்கிறார் இங்கே பிள்ளார். அதே அர்த்தத்தை தான் சாக்ஷா சுவாமியும் சாதிக்கிறார். தந்தரன் நிழக்கு உலகம் வைத்தும் வையாதும். அப்புறம் தென்சரன் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்த பிரான், தென் திசை அதுக்கிறே சரண் சரணமான திருவிண்ணகர். திருவிண்ணகரை பற்றி சொல்லும்போது தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய திவிதேசம், அதாவது மற்ற பல திவிதேசங்கள்லாம் வடக்கே இருந்துருக்கு. அப்போ காஞ்சிபுரம் திருப்பதி முதலான திவிதேசங்கள்லாம் அங்கிருந்து பார்த்தா இது தெற்குல இருக்கு. அப்போ தெற்கு திசைக்கு சரணமாக இருக்கான் திருவிநகரங்கிறதே. தெற்கு திசையில் இருக்கக்கூடிய ஊர்கள் மொத்தமுமே எல்லாம் திருவிநகரை அண்டி இருக்கு. ஏன்னு கேட்டான்னா, சம்சார பய நிவிற்த்தி ஸ்தலம் அது திருவிநகருங்கிறது. அதனால தெற்கு பக்கம் இருக்கிறவர்கள் மொத்த பேரும் திருவிநகரிலே வந்து எம்பெருமானை சேவித்து சம்சார பயம் நீங்க பெறுகிறார்கள். பார்த்தா தெற்கு இருக்கிறதுக்கு மொத்தத்துக்கும் திருவிநகர் தான் சரண் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் தன் சரண். ஏன்னா சுத்தி இருக்கிற கிராமங்கள் இப்ப எப்படின்னு கேட்டானா, உதாரணமாக அது நாவல்பாக்கம் இந்த கிராமத்தை எடுத்துக்கிறேன். நாவல்பாக்கம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமங்கள் உண்டு. சின்ன சின்ன சின்னதாக ஏம்பலம், அதுக்கப்புறம் வந்து அருடதாங்கல், அதுக்கப்புறம் ஏரிப்பட்டு, இந்த மாதிரி சாதாரண கிராமங்கள், அதாவது அக்ரஹாரங்கள் இல்லாத கிராமங்கள். அந்த கிராமங்களுக்கெல்லாம் ஒரே கதி என்ன கேட்டனா, நாவல்பாக்கம் கோயில் தான். இந்த கோயிலில் உற்சவம் கருட சேவை அப்படின்னா, சுற்றுவட்டு இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லேருந்து ஜனங்கள் எல்லாம் சாரை சாரையாக வந்து சேவிப்பார்கள். இது நாவல்பாக்கத்துக்கு மாத்திரம் இல்லை, பல ஊர்களில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்திதி இதுதான். ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள்னா, பெருமாள் கோயில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஜனங்கள் தானாக சுயமாக வந்து சேவித்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த பக்கம் இருக்கிற மொத்த இடத்துக்கும் அது சரணமாக இருக்குங்கிற மாதிரி, தென் திசைக்கே சரணமாக இருக்கக்கூடியதான் இந்த திருவிண்ணகர் என்பது. தென் சரண் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்த வீரன், என் சரண் என் கண்ணன், என்னையாளுடைய
என்னப்பனே என்பதாக இங்கே சாதிக்கிற அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் என்னையாவில் என்னப்பன் என்னை கொண்டு கைங்கரிய விருத்தி எல்லாம் பண்ணக்கூடியவன். இங்கே கைங்கரிய விருத்திகளை எல்லாம் பற்றி சொல்வதால் தான் இங்கே என் சரண் அப்படிங்கிறதுக்கு எனக்கு உபயமாக எனக்கு பிராபியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதித்த அந்த அர்த்தமும் இந்த அர்த்தமும் ஒட்டும்படியாக இந்த பாசுரம் அழகாக அமைந்திருக்கு. இப்போ இதனுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகங்கள் பார்க்கணும். சம்பத்தாரித்ரியபாவாத் அசுக சுககிருதேஹே பத்தனக்ராமபாவாத் புண்ணியா புண்ணியாதிபாவாத் கபடருஜுதயா சர்வலோகாதிபாவாத் திவ்யா திவ்யாங்கவத்வாத் சுரதிதிஜகன ஸ்னிக்தசத்ருத்வகீர்த்யா சாயாச்சாயாதிபாவாத் அகடிதகடகம் பிராஹ கிருஷ்ணம் சடாரிஹி திவ்யா திவ்யாங்கவத்வாத் எம்பெருமானுடைய திருமேனி அங்கம்னா திருமேனி, திருமேனி ரெண்டு விதம் இருக்கு, திவ்யம் அதிவ்யம்னு சாதிக்கிற. திவ்யம்னா அப்ராகிருதமான திவ்யம்ங்கிற திருமேனி உடையவன் தான் பரம்சோழர் உடம்பாயின்னு சாதிச்சார். அடுத்தது அதிவ்யம் அப்படின்னா திவ்யம் இல்லாமல் பிராகிருதமாக இருக்கக்கூடிய மோசமான பதார்த்தங்களை கூட தன்னுடைய சரீரமாக வைத்துக் கொண்டிருக்கிறான், அதாவது அதையும் நியமனம் பண்ணக்கூடியவனா எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிற அது அழுக்கு பதித்த உடம்பாய் என்பதாக ஆழ்வார் சாதித்த விஷயம். அதனால பிராகிருத திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கும் போதே அப்ராகிருத பதார்த்தங்களையும் தன்னுடைய சரீரமாக ஏற்றுக்கொண்டிருப்பவன். ஆனால் முக்கியமான விஷயம், அதனாலே வரக்கூடிய தோஷங்கள் எதுவுமே தட்டாதபடி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால்தானே எம்பெருமானுடைய குணமாக இங்கே சொல்றோம். இது கேட்டால் போகும்போது அந்த சரீரத்தில் போய் இருந்தாருன்னு சொன்னால் அது தோஷமாகத்தானே ஆனும். அதான் சிவாஷ்யத்தில் பல தடவை இந்த கேள்வியை கேட்டுக்கிறார். சரீரத்தில் இருந்தானா புரியலையே, பல பேருக்கு புரியல. எம்பெருமான் வந்து இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது என்ன கேட்டால் உலகத்தையே சரீரமாக வைத்து கொண்டு இருக்கான்னு சொன்னால் அது தோஷமாச்சே, அது எப்படி குணமாகாதே? சரீரங்கிறதே தோஷம்தானே, ஒருத்தர் சரீரத்தில் இருக்கிறதே சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு தானே அப்படின்னு முதல் கேள்வி. சரீரம்னு இருந்தால் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது தான் சரீரம். அப்போ எம்பெருமான் சரீரத்தை வச்சிருந்ததுக்கான சுகதுக்கத்தை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு எம்பெருமானார் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அப்படி இல்லைப்பா, சரீரங்கிறது சுகதுக்கத்தை அனுபவிக்கணும் அப்படி இல்லை, சுகதுக்கத்துக்கு காரணம் சரீரம் இல்லை, சுகதுக்கத்துக்கு காரணம் கர்மாதான், புண்ணியபாப கர்மாதான் காரணம். அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சுகதுக்கம் வரும். சரீரங்கிறது நடுவில் இருக்கக்கூடியது தானே தவிர அது வந்து கர்மாதான் முக்கியமான காரணம். எம்பெருமானுக்கு கர்ம கிடையாது, அதனால சுகதுக்கம் கிடையாது அப்படின்னு முதல்ல சாய்ச்சார். ஆனால் மறுபடியும் கேள்வி கேட்கறான், நான் மறுபடியும் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறேன், திருப்பி என்ன கேள்வி கேட்கறேன்னா, சரி வாஸ்தவம் தான் கர்ம பலனை கொடுக்கும்ங்கிறது அது வாஸ்தவம் தான், ஆனால் கர்மம் எப்படி பலனை கொடுக்கும்? கர்மா போய் சுகத்தை கொடுக்க முடியுமா? கர்மா வந்து சரீரத்தை கொடுத்து தான் சுகத்தை கொடுக்க முடியும். கர்மா வந்து சரீரத்தை கொடுத்து தான் துக்கத்தை கொடுக்க முடியும். ஏன்னா ஆத்மாவுக்கு சுகம் துக்கங்கிறது சரீரம் வழியாக தானே வரும். அப்போ சரீரத்தை கொடுத்து தானே கர்மாங்கிறது சுகத்தை கொடுக்கும், சரீரத்தை கொடுத்து தானே துக்கத்தை கொடுக்கும். அப்படி பார்த்தா சரீரமும் ஒரு காரணம் அப்படின்னு தானே ஆறுது, கர்மம் மாத்திரம் காரணம் இல்லையே, சரீரம் தானே காரணம். கர்மவே காரணம் வந்தால் கர்மவே சாட்சியத்தை கொடுக்குமே, ஆனால் அப்படி கொடுக்க முடியலையே கர்மாவுக்கு. அப்படி பார்த்தா சரீரம் தான் நேர் காரணம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ சரீரம் தான் நேர் காரணங்கிறது, அப்போ அந்த சரீரம் எம்பெருமானுக்கு இருக்குல்லையோ, அப்போ அவனுக்கும் சுகதுக்கம் வராதா அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொன்னா, அப்படி இல்லைப்பா, அந்த சரீரத்தில் ரெண்டு விதம் இருக்கு, கர்மாவனாலே வந்த சரீரம்னு ஒன்று இருக்கு, அப்படி இல்லாமல் ஸ்வசங்கல்பத்தினாலே வந்த சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கே வந்து கர்மாவனாலே வந்த சரீரம் அப்படின்னு இருக்கொல்லியோ அது வந்து சுகதுக்கத்தை கொடுக்கும். ஆனால் எம்பெருமான் வந்து இதையெல்லாம் சரீரமாக வச்சுருக்கிறது கர்மாவனாலே இல்லை, தன்னுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாத்தையும் கர்மமாக வச்சுருக்கான். அப்படி வச்சுன்னா அது சுகதுக்கத்தை கொடுக்காது. எப்படின்னு கேட்டால், அழகாக ஒரு உதாரணம் சாதிச்சேன், ஒருத்தர் கர்மாவனாலே ஜெயிலில் போய் உட்காந்துக்கா வச்சுக்கோங்க, அவனுக்கு துக்கமாக இருக்கும். இதே ஒருத்தர் கர்மாவனால போல ஈஸ்வரனாக இருந்து போகிறான்னு வச்சுக்கோம், அந்த ஜெயிலுக்கே வந்தால் அதிபதி ஜெயில் வார்டன் அப்படின்னு சொல்கிற அழியோ, அந்த மாதிரி ஒருத்தர் அவன் ஜெயிலுக்குள்ளே போனால் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒன்றும் துக்கம் கிடையாது, ஏன்னா அவன் நியமனம் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த மாதிரி எம்பெருமான் வந்து இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கான், ஜெகத் மொத்தத்தையும் சரீரத்துக்குள்ளே வச்சுருக்கானா நியமனம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காளே தவிர சுக்கதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக கர்மாதீனமாக வரலை, ஆளுவதற்காக எம்பெருமான் வந்து அப்படின்னு சமாதானம். இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒரு கேள்வி சமாதானங்கள்லாம் இருக்குது சிவாக்கியத்தால். அந்த மாதிரியாக பார்த்தோம்னா இப்போ என்ன கேட்டோம்னா, திவ்யா திவ்யாங்கவத்வாது அப்படின்னு சொன்ன மாதிரி அழுக்கு பதித்த உடம்பிலே எம்பெருமான் வந்து அந்தரியாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமானுக்கு தோஷமாயிடுமே என்பதாக எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் பகவத் ராமானுஜர் தான் அது தோஷம் இல்லை, அது எம்பெருமானுடைய மிகப்பெரிய குணம் அது என்பதாக அதை சாதித்தார். அதனால திவ்யாங்கவத்வம் அப்படிங்கிறது எப்படி குணமோ அந்த மாதிரி அதிவ்யாங்கவத்வம் அப்படிங்கிறதும் குணமாக இருக்கு. திவ்யா திவ்யாங்கவத்வாது
சுர திதிஜகன ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்தியா. சுரர்கள்னா தேவர்கள், திதிஜ அப்படின்னா அசுரர்கள், இவர்களுடைய கணம் கூட்டம், தேவர்கள் கூட்டம் அசுரர்கள் கூட்டம், அவர்களுக்கு ஸ்னிக்த, தேவர்களுக்கு ஸ்னிக்தன ஸ்நேகத்தோடு இருக்கா, அசுரர்களுக்கு சத்ரு அப்படின்னா சத்ருவாக இருக்கா. சத்ருத்வ கீர்த்தியா, இப்படி வன்சரன் சுரர்கார், அசுரருக்கு வெண்கூற்றவுமாய் அப்படிங்கிறதுக்கு மேலோட்டமாக ஒரு அர்த்தம் முதல்ல பார்த்தோம் இல்லையா. அந்த ரீதியில தேவர்களுக்கு வேண்டியவனாகவும் அசுரர்களுக்கு வேண்டாத அவர்களை ஒழிக்கக்கூடியவனாகவும் எம்பெருமான் இருக்கார் அப்படின்னா இதுக்கு மே அர்த்தம். அப்ப அந்த அர்த்தத்தை வச்சு சாதிக்கிற உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, தேவர்கள்னா தேவ குட், அதாவது தேவ கரத்தை, அதாவது தேவ பிரகிருத்தியோடு இருப்பவர்கள், அசுரர்கள்னா அசுர பிரகிருதியில இருப்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தோம். அது சுவாமி தேசியனுக்கு அழகா ஒரு பதத்துல காமிக்கிறார், கீர்த்தியா அப்படின்னு ஒரு பதம், திவ்யா திவ்யாங்கவத்வாத் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இங்க கீர்த்திங்கிறது. அதனால என்ன கேட்டான்னா, தேவர்களுக்கு வேண்டியவன் அசுரர்களுக்கு வேண்டாதவன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, இதுவே எம்பெருமானுக்கு கீர்த்தி. அதாவது தேவ பிரகிருதிகளாக இருக்கிறவர்களுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்றா, அசுர பிரகிருதிகளாக இருக்கிறதுக்கு எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணல, அவர்களுக்கு தன்னை புரிய வைக்கல, அவர்களுக்கு தன் திருவடி நிழலை கொடுக்கல, இவர்களுக்கு தான் திருவடி நிழலை எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ப அசுரர்களுக்கு அனுகிரகம் பண்ணல, அசுரர்களுக்கு திருவடி நிழலை கொடுக்கலை, இதெல்லாம் போய் ஒரு கீர்த்தி ஆகுமா? யாராவது ஏதாவது கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் ஒன்றுத்துக்கு கொடுத்தார் அப்படின்னா அது அவருக்கு கீர்த்தி, இவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னா அது போய் கீர்த்தி ஆகுமா? அது மாதிரி எம்பெருமான் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணா, தேவ பிரகிருதிகளாக இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு தன்னுடைய திருவடியை கொடுத்தான் அப்படின்னா கீர்த்தி ஆகும். ஆனால் அசுர பிரகிருதிகளாக இருப்பவர்களுக்கு அனுகிரகம் பண்ணலை, தன் திருவடியை கொடுக்க மாட்டான், அவன் தன்னை மறைத்து கொண்டிருப்பான், அவர்களுக்கு தன்னை புரியாதபடி பண்ணிடுவான் அப்படின்னா இது போய் ஒரு கீர்த்தி ஆகுமா? அப்படின்னா அதுதான் கீர்த்தியா அப்படின்னு போட்டார். இங்க எல்லாமே எம்பெருமானுடைய குணத்தை சொல்லுவதுதானே. இங்க அசுரர்களுக்கு எம்பெருமான் தன்னை மறைத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதும் இது எம்பெருமானுக்கு ஒரு கீர்த்தி. ஏன்னா அவர்களுக்கு அப்படிதான் இருக்கணும், எல்லாருக்கும் புரிஞ்சிடக்கூடாது. சுவாமி சீவாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், மனசாவது விசுத்தேன அப்படின்னு ஒரு வேதவாக்கியம் இருக்கு. அதாவது விசுத்தமான மனசுலதான் எம்பெருமான் வந்து புரிந்து கொள்ளப்படுவான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு பாஷ்யத்தை வியாக்கியானம் சாதிக்கும் போது, விசுத்தமான மனசுலதான் எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியும், ஏன்னா பரிசுத்தனான எம்பெருமானை பரிசுத்தமான மனசுலாலே கிரகிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சுட்டு, விமல மனோ விரைவ விமலான வியாக்கியத்துவாக சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதிக்கிறார், இந்த மோசமான மனசுள்ளவர்கள் இருக்கையோ அவளால் மோசமான விஷயத்தை தான் புரிஞ்சுக்க முடியும், நல்ல மனசு இருந்தால் தான் நல்லவாளை புரிஞ்சுக்க முடியும். இதனால என்ன ஆச்சு கேட்டான்னா, எம்பெருமானை நல்ல மனசுல இருப்பவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும், கெட்ட மனசுல இருப்பவர்கள் எல்லாம் கெட்ட மனசோடு இருப்பவர்கள் அர்த்தம், அந்த கெட்ட மனசோடு இருப்பவர்கள் எல்லாம் எம்பெருமானை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னபடினாலே எம்பெருமானே ஒரு ஆச்சரியமான குணம் சொல்லப்பட்டதாயிற்று அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யகாரன். ஏன்னு கேட்டானா, எல்லாருமே புரிஞ்சுட்டான் வச்சுக்கோங்க, அப்போ கெட்ட மனசு இருக்கவங்க கூட புரிஞ்சுட்டான் நேற்றமாயிடும், கெட்ட மனசு இருக்கிறவங்க புரிஞ்சுட்டா கெட்டவன் இருக்கும், ஏன்னா கெட்ட மனசுக்கு கெட்டவங்க தான் புரியும், நல்லது புரியாது அவனுக்கு. எப்பவுமே கெட்டவர்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் எல்லாருமே கெட்டவர்களாக தான் பார்ப்பாங்க. ரொம்ப பெரியவர் ஒருத்தர் அவர் புகழ போய் சொன்னானா, ஆமா அவர் என்ன பண்ண எனக்கு தெரியாது அவரை பத்தி அப்படிங்கிற தோஷம் தான் சொல்லுவோம். மனசிலே தூய்மை இல்லாதவர்கள் யாரை பார்த்தாலும் தோஷம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், மனசிலே தூய்மை இருப்பவர்கள் யாரை பார்த்தாலும் அவருடைய தூய குணத்தை பேசிக் கொண்டிருக்கார்கள். இதுதானே லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் நாம. அதான் பாஷ்யத்துல அழகா சாதிக்கிறார், பரிசுத்தேன மனசா ஏகேன கிராஹ்யா விவேக உமோக ஆதன சப்தகானுகிரகீத பரமாத்ம உபாதன நிர்மலீகிருதேனிகி மனசா கித்தியதே அனேன ஹேய பிரத்தினீக கல்யாண ஈகதாந்தையா சகலேதர விலக்ஷண சுரூபதா உச்சதே மலின மனோபிகி மலினா நாமேவ கிராஹ்யத்வாத். மலின மனசினாலே தெரிஞ்சவன் மலினாதான் இருக்க முடியும் அப்படின்னு. கெட்ட மனசுல கெட்டவன் தான் தெரியும், வேற தெரியாது. சிசுபாலாதிகளுக்கு கிருஷ்ணனுடைய குணங்கள்லாம் தெரியலையே, இவர்கள் குணங்கள்னு எதை நினைச்சிருக்காரோ அதே தோஷம் ஆக்கின்றிருக்கும் அவர்கள்லாம். அவர்கள் தோஷம்னு எது சொல்றார்களோ அதே குணமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால குணதோஷம் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது வித்தியாசம் இருக்கு இதுல. அதனால அந்த மாதிரி இருக்க அப்படின்னால எம்பெருமான் வந்து அசுரர் அசுரஸ்வபாவர்களுக்கு புரியாத ரீதியிலே இருக்கான் அப்படிங்கிறது உண்மையில எம்பெருமானுக்கு அது ஒரு குணம். துவாம் சத்வரூபஜரி ஆளவந்தாதி சாத்விகமயா பிரபலயிஷ்ட சாஸ்திரேகி
நைவாசுர பிரகிருதய பிரபவந்தி போத்தும் அப்படிங்கிறார். எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். உன்ன ஆசுர பிரகிருதி எல்லாம் உனக்கு புரிஞ்சிக்க முடியாதுப்பா என்பதாக இதுவே ஒரு ஸ்தோத்திரம். நல்லவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்னு. அதனால்தான் அதை கீர்த்தியா அப்படின்னு போடுறாருங்க. அதனால எம்பெருமானுடைய கீர்த்தி இந்த மாதிரி ஆசிரித அனாசிரித ஜனங்கள் வரைக்கும் வந்திருக்கு என்பதாக இங்கே தெரியுது. திவ்யா திவ்யாங்கவத்வாது சுரதிதிஜகன ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்தியா சாயா சாயாதிபாவாத். அது சாயாச்சமான அடுத்த விஷயம் சொல்ல போற. சத்ருன்னு போட்டார். அது அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவா இருக்கான்னா தன் சுவாவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு தான் இருக்கிறான் என்பதாக அர்த்தம். அதை காட்டிலும் வேற விஷயம் அதாவது என்ன கேட்டோம்னா, இல்லையா, ஆழ்வார் சாதிக்கும் போது மிருத்தியும் சாதிக்கிறார், யமனா அசுரத்து வெறி கூற்றமுமாய் அப்படிங்கிறார். ஆனால் சுவாமி தேசிகன் சத்ருவாயும் சொல்றார். ஏன்னா பிள்ளான் சாதித்த வியாக்கியானத்தை அனுசரித்து கூற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களை கொண்டுடுறான்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டால் அவர்களுக்கு தன் சுவாவத்தை புரிய வைக்காமல் பண்ணி அவர்களை கவுத்துடுறான்னு அர்த்தம். அதனால தான் இங்கே சத்ருவாய் அப்படிங்கிறத என்பதாக இங்கே சாதிக்கிறார். இப்படியாக எம்பெருமானுடைய பரஸ்பர விருத்த சுபாவம் மேலோடு பார்த்தால் எம்பெருமானுக்கு தோஷாவகமாக இருந்தால் கூட எம்பெருமானுடைய பெருமையே சொல்லக்கூடிய அற்புதமான குணங்கள் என்பதை இங்கே நாம் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட திருவிண்ணகருடைய திருவிண்ணகர் அப்பன் எம்பெருமானே உபாயமும் உபேயமும் என்கிற விஷயத்தை இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.